ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடந்த மஞ்சள் நீராட்டு விழா தான். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறமா ஒரு 5வது நாள்லையோ 9வது நாளில் 11வது நாளில் அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கிற நாளில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்படி செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா 3வது மாதமோ 5வது மாதமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி சீர் செய்கிற முறைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சீர் முறைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீர் செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேரும் வந்து வித்தியாசப்படும். ஒரு பக்கம் மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு பக்கம் பூப்புனித நீராட்டு விழா, இன்னொரு பக்கம் திரட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா திரட்டின்னு தான் சொல்லுவோம். திரட்டி பண்ணுறன்னைக்கு காலையில் வந்து திரட்டி பொண்ணு கையில் மதியோதி, வேப்பந்தலை, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வேறு வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு பொண்ணுக்கு வந்து கருப்பட்டி, பால், பழம் இது எல்லாமே கொடுப்பாங்க. இந்த சீர்முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தை தான் செய்யணும். இது தாய்மாமன் வீட்டு சீர் அப்படிங்கிறதுனால அத்தை தான் வந்து எல்லா முறையுமே செய்வாங்க. பொண்ணு பெரிய மனசு ஆனதுக்கப்புறமா கருப்பட்டிலாம் நிறையா சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டியில் வந்து நெய் கலந்துட்டு அதில் பழத்தை தொட்டு தொட்டு வந்து இதில் ஊட்டி விடுவாங்க. முதல்லலாம் அந்த காலத்தில் திரட்டி பண்ணுற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமாவே கருப்பட்டி எல்லாமே நிறையா கொடுப்பாங்க. இப்போ உள்ள திரட்டியை நீங்கள் மட்டும்தான் வந்து நம்ம கருப்பட்டியை சாப்பிட வைக்கிறோம். இந்த மாதிரி அத்தை எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னி குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாய்மாமன் அவங்கெல்லாம் சீர் செய்யறதுக்காக குடிசை கட்டணும். அந்த குடிசை கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்து ஓலையில் தான் வந்து தடுக்க பின்னுவாங்க. அதெல்லாம் பின்னி ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த சீர் தட்டுக்கெல்லாம் வந்து நல்லா வெரைட்டியாக வைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும். எங்களுக்கும் வந்து ஆசையாக இருந்துச்சு, அதனால் நாங்களே வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த தட்டுக்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா 9, 11, 15 அந்த மாதிரி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நிறையா வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 தட்டு வச்சுருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிசை கட்டுறது, அதாவது நாங்கள்லாம் குச்சுன்னு தான் சொல்லுவோம். இந்த குச்சு கட்டுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முகூர்த்த கால் போட போகிறாங்க. முகூர்த்த கால் போட்டுட்டு தான் வந்து குச்சு கட்ட ஆரம்பிப்பாங்க. முகூர்த்த கால் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலை குச்சி தான் வந்து முகூர்த்த கால் போடுறாங்க. முகூர்த்த கால் நடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி பால், தண்ணி இது எல்லாமே ஊற்றி அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியில் நவதானியத்தை கட்டி அதை வந்து இந்த குச்சியில் கட்டி விட்டுருவாங்க. நவதானியத்தை அந்த குச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலையில் கட்டி வச்சுருவாங்க. முகூர்த்த கால் நட்டி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குச்சி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாய்மாமன்களாம் சேர்ந்து தான் வந்து இந்த குச்சியை கட்டுவாங்க. அடுத்து இவங்க இந்த குச்சி கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சீரெல்லாம் செஞ்சுட்டு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வர போகிறோம். இந்த சீர் தான் வந்து ரொம்ப முக்கியமான சீர். பிள்ளைகளுக்கு தீட்டு கழியணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தண்ணி ஊற்று அதில் குளிக்க வச்சுட்டு அதில் வந்து செஞ்சோறு வெள்ளைச்சோறு போட்டு சுற்றி போட போகிறாங்க. Thank you.
பிள்ளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தைகள்லாம் சேர்ந்து நல்லா குளிச்சு விட்டுட்டாங்க. அடுத்துதான் வண்ணார் அவங்க கொடுக்குற புடவையை வந்து கட்டிக்கிட்டு இப்போ பொண்ணு வந்து குச்சுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தாய்மாமன் அவங்களும் குச்சிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. குச்சி கட்டின உடனே அவங்க அப்படியே வெளியில் போக மாட்டாங்க. குச்சி கட்டி முடிச்சுட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு எங்களுக்கு நகையோ காசோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உள்ளே தான் இருப்பாங்க. நம்ம சிபாரிசு பண்ணி தான் வந்து அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்து இவங்கெல்லாம் போய் தாய்மாமன் எல்லாமே போய் உள்ளே உட்காந்தாச்சு. அவங்களுக்கு வந்து எப்படியாவது திருப்திப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கெலாம் வந்து நம்ம என்னென்ன நம்மளுக்கு கொடுக்க விருப்பமோ அது எல்லாமே கொடுக்கலாம். அதில் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தேனும் தினமாவும் தான் வந்து கொடுப்பாங்க. நாங்களும் தினமாவு தேன் பழம் இது எல்லாமே கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். அது கூடயே பால் தண்ணி இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் இவங்க சாப்பிட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துருச்சு. இவங்க எங்களுக்கு செயின் வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. அடுத்த பொண்ணு வந்து குச்சிக்குள்ளே போனதுக்கப்புறமா மண்சட்டியில் தீபம் இருக்கும், அதை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் குச்சிக்குள்ளே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அடுத்து மனையில் வைக்கிறதுக்காக தாய்மாமன் வாங்கிட்டு வந்த சீர் எல்லாத்தையுமே வந்து விநாயகர் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து தான் வந்து மனையில் வைக்க போகிறோம். சாமி கும்பிட்டு வந்த சீர்தட்டுகள் எல்லாத்தையுமே வந்து மனையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அத்தைகள் எல்லாமே வந்து முறை செய்வாங்க. அதோடு வந்து இந்த சீர் வந்து முடியுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் நீராட்டு விழா, அதாவது திரட்டி வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதே மாதிரி தான் செய்வீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.